நிகழ்நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்வெர்டர் ஏசிக்கும் நார்மல் ஏசிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பற்றிய வந்து பேச போகிறோம். என்னோடய நண்பர் ஒருத்தர் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். என்கிட்ட என்ன சொன்னார், இந்த மாதிரி ஒரு இன்வெர்டர் ஏசி ஒன்று வாங்கலான்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார், இன்வெர்டர் ஏன் இப்போ இன்வெர்டர் ஏசி அப்படின்னா, இல்லை நார்மல் ஏசியோட இந்த இன்வெர்டர் ஏசி தான் கரண்ட் இல்லைன்னா கூட வந்து ஓடுதாமா அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்வெர்டர் ஏசிக்கும் நார்மல் ஏசிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத இப்போ தான் எனக்கு வந்து உங்களை மக்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு தோணுச்சு. நார்மல் ஏசிக்கும் இன்வெர்டர் ஏசிக்கும் என்ன வித்தியாசம், இவ்வளோதான். அதாவது இன்வெர்டர் ஏசி அப்படின்றது கரண்ட் இல்லாமலும் ஓடும் அப்படின்றது ஒரு தவறான ஒரு விஷயம். அது வந்து இன்வெர்டர் டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்காங்க அந்த ஏசியில். அப்போ நார்மல் ஏசின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னாக்க, ஒரு ரூம் டெம்பரேச்சரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா கட் ஆஃப் ஆகுதுன்னு வச்சுங்களேன். கட் ஆஃப் ஆச்சுன்னா திருப்பியும் வந்து மறுபடியும் அந்த கூலிங் ஆகிட்டு மறுபடியும் அந்த ரூம் டெம்பரேச்சர்லாம் குறைஞ்சி மறுபடியும் ஆகும்போது மறுபடியும் அந்த மிஷின் வந்து ஆன் ஆகும். ஆன் ஆகிட்டு மறுபடியும் ஓடும், மறுபடியும் வந்து நைட்டில் வந்து மறுபடியும் அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு மறுபடியும் கட் ஆஃப் ஆகும், மறுபடியும் ஓடும். இப்படின்போது ஒரு ஏசி ஒரு முறை கட் ஆஃப் ஆகி திருப்பியும் ஆன் ஆகி மறுபடியும் ஓடும்போது பவர் கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும், கரண்ட் பில்லை வந்து தாளிச்சிடும். வழக்கமாக அதுதான் நடக்குது, உங்களுக்கு தெரியும். அந்த காலத்துலலாம் வந்து நல்ல தென் நிழல் தரும் மரங்கள்லாம் நிறைய இருந்தது, வேப்ப மரம், புங்க மரம். வேப்ப மரத்தை அடியில் போய் நம்ம படுத்து தூங்கினோம்னா அவ்வளோ அற்புதமான ஒரு தூக்கம் வரும். ஆனால் இன்றைக்கி வந்து வேறு வழி இல்லை. சென்னை போன்ற நகரங்கள் எல்லாம் கிராமங்கள்லேயே இன்றைக்கி வந்து நிறைய பேர் ஏசி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஏசி அப்படின்றது வந்து நிச்சயமாக வந்து ஒரு கெட்ட நல்ல ஒரு விஷயம் கிடையாது, ஆனாலும் வேறு வழி இல்லாத நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ அதே சமயத்தில் இன்வெர்டர் ஏசி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்வெர்டர் ஏசியில் இன்வெர்டர் டெக்னாலஜி பயன்படுத்துகிறாங்க. அதாவது ஏசியில் ஒரே சீராக ஒரு அந்த மோட்டர் ஓடிக்கிட்டே இருக்கும், கம்ப்ரெசர், அதாவது கட் ஆஃப் ஆகாது. நம்ம ஒரு 25 ரூம் டெம்பரேச்சருக்கு வைக்கும்போது 25 வரைக்கும் நல்ல ஸ்பீடாக ஓடிட்டுருக்கிற அந்த ஏசி அந்த ரூம் டெம்பரேச்சர் வந்தவுடனே அது குறைஞ்சிரும், அதாவது ஸ்பீடு குறையும். இப்போ நம்ம எப்படி ஒரு காரில் போயிட்டுருக்கும்போது நல்ல வேகமாக போயிட்டுருப்போம், ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது அப்படின்னு சொல்லும்போது லைட்டாக கார் ஸ்லோ பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்து ஸ்பீடு எடுக்கிற மாதிரி, அந்த ரூம் டெம்பரேச்சரை குறையும் போது அந்த இன்வெர்டர் ஏசி அப்படின்றது அந்த கம்ப்ரஸரோட வேகத்தை குறைச்சிக்கும். மறுபடியும் அந்த ரூம் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம வந்து அந்த கம்ப்ரஸர் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து அந்த ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கும். இவ்வளோ தான், அதாவது அந்த மேஷி இன்வெர்டர் ஏசி எந்த ஒரு காரணத்துலையும் கட் ஆஃப் ஆகாது, ஓடிட்டே இருக்கும். நமக்கு தகுந்த மாதிரி அந்த கரண்ட்டை வந்து மாற்றி கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். இந்த இன்வெர்டர் ஏசி நார்மல் ஏசியை விட வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அது கட் ஆஃப் ஆகிறதுல ஆன் பண்ணால் கடைசியாக அப்படியே சீராக போயிட்டுருக்கும். இதனால் இன்வெர்டர் ஏசியில் கரண்ட் பில்லு வந்து கம்மியாகும், நிச்சயமாக கம்மியாகும். ஆனால் வந்து நார்மல் ஏசியோட இன்வெர்டர் ஏசி விலை அதிகம். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. நீங்கள் நார்மல் ஏசி வாங்கினீங்கன்னா ஒரு 10 வருஷம் வரைக்கும் நார்மல் ஏசி வரும்னா, இன்வெர்டர் ஏசி வந்து அவ்வளோ லைஃப் வருமா அப்படின்றது ஒரு சந்தேகமான ஒரு விஷயம் தான். ஏன்னா அந்தளவுக்கு வராது, ஒரு 5 வருஷம் இவ்வளோ தான் விஷயம். இதுதான் இன்வெர்டர் ஏசிக்கும் சாதா ஏசிக்கும் உள்ள வித்தியாசம். நீங்கள் வாங்குறதா இருந்தால் இன்வெர்டர் ஏசி வாங்கலாமா சாதா ஏசி வாங்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்க. அதே இன்வெர்டர் ஏசியில் இன்னும் நிறைய அட்வான்ஸும் இருக்குது. இன்வெர்டர் ஏசியிலேருந்து வெளியே வர அந்த நச்சுத்தன்மையான காற்று மிக குறைவாக வரும். அதாவது நார்மல் ஏசியில் வந்து, அதாவது ஏசி ஓடும்போது ஒரு நச்சுத்தன்மை வெளியே போக தான் செய்யும். நம்ம வந்து ஒரு 4 மணி நேரம் ஓடும்போது வந்து ஒரு கேனில் தண்ணி வச்சோம்னு சொன்னால் அந்த கேனை ஃபுல் ஆகிடுது பாருங்கள், இந்த தண்ணி எங்கேருந்து வந்தது நமக்கு, அதை யோசிக்கணும். அதாவது இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது உள்ளே இருக்க கேஸ் தன்மை மாறி இந்த கூலிங்கை உள்ளே கொடுக்கும்போது வெளியே வந்து அந்த நச்சுத்தன்மையான காற்று வந்து வெளியிடுது. நார்மல் ஏசியில் நச்சுத்தன்மையான காற்று அதிகமாக வரும், இன்வெர்டர் ஏசியில் அந்த நச்சுத்தன்மையான காற்று குறைவாக வரும். அதே சமயத்தில் நம்ம சீக்கிரமாக கூலிங் ஆகும், நல்ல கூலிங் இருக்கும் ரூமு. இது வந்து இன்வெர்டர் ஏசியோட தன்மை. நன்றி. நீங்கள் என்ன ஏசி வாங்குறீங்க அப்படின்றத வீட்டோட டிஸ்கஸ் பண்ணி உங்கள் பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஏசியை வாங்கிக்கோங்க. முடிஞ்ச அளவு ஏசியை குறைச்சி நம்ம ஃபேனில் இருக்கிறது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சிறந்தது. வேற ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன்.